ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவில் நாலேஜ் தமிழ் இன்றைக்கி இந்த ஸ்கெட்சப் வீடியோவில் டேப் டூல் அண்ட் ப்ரொடக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேப் டூல் ஆக்டிவேட் பண்ணுறக்கு ஷார்ட்கட் கீ வந்து டீ டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேப் ஆக்டிவேட் ஆகிடும் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த டேப் வந்து யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட்கிட்ட மூவ் பண்ணும்போது கீழேயே பாப் அப் விசிபிள் ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னால் ரைட் பாட்டம் கார்னரில் அதோடய லென்த் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ இப்படி தான் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம அதோடய லென்த் வந்து மெஷர் பண்ணுறது நெக்ஸ்ட் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேப் டூவை யூஸ் பண்ணி நம்மளால் ரெஃபரன்ஸ் க லைன் வந்து வரைஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான ஆப்ஜெக்ட்டை வரைஞ்சிக்க முடியும் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு விண்டோ வரைய போகிறேன் விண்டோவோட லெவல் வந்து முக லெவலில் இருக்கணுன்றக்காக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணுறேன் எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணமோ அந்த லைன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மவுஸை மூவ் பண்ணுங்கள் ஸோ இப்போ த்ரீ ஃபீட் ஹைட்டில் எனக்கு ரெஃபரன்ஸ் லைன் வேணும் ஸோ அதனால் த்ரீ ஃபீட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன் ஒரு டாட்டர் லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இதுதான் ரெஃபரன்ஸ் லைன் இதை கைடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மல்டிபிள் கைடு க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நீட்டாக ஸ்நாப்பிங் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இந்த கைட்லைன்லேருந்து அனதர் கைட்லைன் க்ரியேட் பண்ணுறேன் ஃபோர் ஃபீட்டில் ஹைட்டுக்கு ஏன்னால் அதான் விண்டோவோட டாப் லெவல் ஃபோர் ஃபீட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ இந்த வால்லேருந்து ஒரு டூ ஃபீட் தள்ளி விண்டோ க்ரியேட் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டூ ஃபீட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இங்கேருந்து விண்டோவோட லென்த்து ஃபோர் ஃபீட் ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருந்து ஒரு டூ ஃபீட் விண்டோவோட லென்த்து ஃபோர் ஃபீட் ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணுறதுனால இதுவே ஸ்நாப்பிங் க்ரியேட் ஆகும் இந்த ஸ்னாப்பிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்டாங்குலரில் யூஸ் பண்ணி உடனே ஒரு விண்டோ வந்து ட்ரா பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஈஸியாக சேம் ஹைட்டில் ஒரே லெவலில் நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனை யூஸ் பண்ணி விண்டோ ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த விண்டோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் லைன் வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டெலிட் பண்ணிங்கனாலே டெலிட் ஆகிடும் இது மாடலில் எந்த ஒரு இதையுமே அப்டிக் பண்ணாது ஸோ இப்படி தான் இந்த ரெஃபரன்ஸ் லைனை யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் இந்த டேப்பில் இருக்கொன்னு அட்வான்டேஜ் வந்து என்டையர் மாடலையுமே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதோடய லென்த்து நான் மெஷர் பண்ணுறோம் செவன் ஃபீட் சிக்ஸ் இன்ச் இருக்குது இப்போ இதை நான் டென் ஃபீட்டாக மாத்திருக்கு ஜஸ்ட் டென் ஃபீட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணனா ரீசைஸ் பண் வாடலை ரீசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா ரீசைஸ் ஆகிடும் இப்போ போய் இதோட மாடலை லென்த்து செக் பண்ணி பாருங்கள் டென் ஃபீட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வெட்டிகிளாவில் ஹரிசானில் எந்த ஒரு லென்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுமா அந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு ரீசைஸ் வ வேல்யூ டைப் பண்ணிங்கன்னால் அந்த டோட்டல் மாடலுமே ரீசைஸ் ஆகிடும் இதுதான் இதில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் நெக்ஸ்ட்டு ப்ரொட்ராக்டர் இந்த ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு இன்கிளைண்ட் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்லோப்பை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு ஃபஸ்ட் பாயிண்ட் க்ளிக் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா ஒரு அதே மாதிரி லைன் மாதிரியோ டாட் லைன் க்ரியேட் ஆகும் இதை யூஸ் பண்ணி அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதோட ஆங்கிள் வந்து கீழே ரைட் பாட்டம் கார்னரில் விசிபிள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதே ஃப்ரெட்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்க்ளைண்டாக லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வேணும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணும்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் உங்களுக்கு ஒரு கைட்லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி கைட்லைன் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் ஸ்லோப் வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இங்கேருந்து லைன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல ஸ்னாப் ஆகும் மிட் பைன் ஸ்னாப்பிங் மூலமாக இதை க்ரியேட் பண்ணி இந்த பைன் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட ஸ்லோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த இன் கிள யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கைட்லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த டேப் அண்ட் ப்ரொடாக்டோட யூசேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டூல்ஸ் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்